நம்ம வந்து டிஃபென்ஸ் மூவ்மெண்ட்காக ட்ரைனிங் பார்க்க போறோம். புரியுதா? சைக்கிள் டீப் கட்டி பின்னாடி ஒரு ஆள் பிடிச்சிக்குவாங்க, அதை நீ வந்து பந்த மூவ்மெண்ட்ல தொடரணும். அதுக்கு அடுத்து பந்து போடுவாங்க, அதே மூவ்மெண்ட்ல பந்தையும் எடுக்கணும். Once upon a time, they lived a ghost. அந்த மாதிரி சைக்கிள் டீப் கைத்துல போட்டு பின்னாடி ஒரு ஆள் இழுத்து பிடிச்சிக்குவாங்க. நம்ம இப்ப மூணு பேர் நிக்கிறாங்க, ஃப்ரண்ட் ரெண்டு சைடு போய் பந்த தொடணும். பந்து மூவ்மெண்ட்ல சைடு மூவ்மெண்ட்ல போறப்ப உன்னால பந்து கிட்ட போய் தொட முடியாது. ஈர்த்து பிடிக்கிறாங்க அந்த அளவு போய் பந்த கையை நீட்டி பந்த தொடணும். அதுதான் நம்மளுக்கு பிராக்டிஸ். ஏன்னா பந்து வந்து எட்ட விழுந்தா கையால எடுக்கிறது கையை நீட்டி. அதே போல லெப்ட் சைடு போறப்ப லெப்ட் கை, ரைட் சைடு போறப்ப ரைட் கை. அதே போல நீ வராதா? நீ பந்த பார்த்தா எடுத்து போற, சரியா? பந்த பார்த்துட்டு போய் தொடு, பந்த பவர் குத்தி இழுத்து தொடு. அப்போதான் உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக போகும். நீ அவங்கள இழுக்காமலே பந்தை வந்து சாதாரணமாக தொட்டு அந்த மூவ்மெண்ட் வராது. ஃபாஸ்ட்டாக இழுத்துக்கின்னு போ. சரிதான், ரெடி? நீ வேகமாக, நீ வேகமாக இழுத்தாதான், ரெடி? ஃப்ரண்ட்டு பந்து தேடி கட்டா.